தொழில்நுட்பம் மறந்துவிட்ட இன்றைய காலகட்டத்தில் சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக வங்கி தொடர்பான சைபர் குற்றங்கள் தான் அதிகம் நடைபெறுகின்றன. அதிலும் மக்களை பல வகைகளில் ஏமாற்றி நூதன முறையில் சைபர் கொள்ளையர்கள் அரங்கேற்றி வருகின்றனர். அந்த வகையில் சென்னையில் சிலருக்கு திடீரென வங்கி கணக்கிற்கு 15,000 முதல் 10,000 வரை பணம் பரிமாறப்பட்டது போன்று குறுஞ்செய்தி வங்கியில் இருந்து அனுப்பப்பட்டது போன்று செல்கிறது. வங்கியில் இருந்து வந்த குறுந்தகவல் வந்தவுடன் மற்றொரு எண்டில் இருந்து வாட்ஸ்அப் அல்லது குறுந்தகவல் மீண்டும் வரும். அதில் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் எனது தாயின் வங்கி கணக்கிற்கு அனுப்ப வேண்டிய தொகையை தவறுதலாக உங்கள் கணக்கிற்கு வந்துவிட்டதாக அதில் மற்றொரு குறுஞ்செய்தியில் கூறப்பட்டிருக்கும். சிகிச்சைக்கு உடனடியாக தேவைப்படுவதால் உடனே அந்த தொகையை பேடிஎம் அல்லது கூகுள் ஆப் மூலமாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிற்கு திருப்பி அனுப்புங்கள் என்று குறுஞ்செய்தி மீண்டும் வரும். வங்கி கணக்கிற்கு பணம் வந்துள்ளதா என நாம் உறுதி செய்வதற்கு கூட நேரம் அளிக்காமல் கவரத்தை திசை திருப்பி அந்த கும்பல் தொந்தரவு செய்ய தொடங்கும். தவறுதலாக வந்த பணம் என கருதும் சிலர் பணத்தை அந்த குறிப்பிட்ட எண்ணிற்கு அனுப்பிவிடுவர். ஆனால் வங்கி கணக்கை சோதித்து பார்த்தால் குறுந்தகவல் வந்ததுடன் சரி, வங்கி கணக்கில் பணம் வந்திருக்காது. நம்முடைய வங்கி கணக்கில் இருந்து பணம் சென்றது தெரிய வரும். இந்த வகையில் ஒரு கும்பல் நூதன முறையில் கொள்ளையடித்து வருவது தொடர்பாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டு வருகிறது. எனவே மக்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று போலீசார் பொது மக்களுக்கு எச்சரிக்கை செய்துள்ளனர்.